வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். மாசி மகத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நயனாதேவி ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் இன்று விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இன்று காலை அம்மனுக்கு அபிஷேகங்கள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று உள்வீதி வலம் வருதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாகபூசணி அம்மன் கடலில் தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாசி மக வழிபாட்டில் பக்தர்கள் பலர் பங்கேற்று அம்மனின் அருளை பெற்றுக் கொண்டனர். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு சந்நிதியான் ஆச்சிரமத்தால் கிழக்கில் உள்ள சில ஆலயங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள காரைதீவு கந்தசுவாமி ஆலயத்திற்கு சந்நிதியான் ஆச்சிரமத்தால் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கந்தசுவாமி ஆலயத்தின் புனரமைப்பு வேலை திட்டத்திற்காக 1 லட்சம் ரூபாய் நிதி ஆலய நிர்வாக சபையினரிடம் வழங்கப்பட்டது. இவ்வுதவி திட்டத்தினை மோகனதாஸ் சுவாமிகள் வழங்கி வைத்தார். இதன்போது ஆலய நிர்வாகத்தினரும் ஆச்சிரம தொண்டர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள எல்லை கிராமமான மாணிக்கமடு மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்திற்கு சந்நிதியார் ஆச்சிரமத்தால் நிதியுதவி வழங்கப்பட்டது. ஆலயத்தின் புனரமைப்பு வேலைக்காக 1 லட்சம் ரூபாய் நிதி ஆலய நிர்வாக சபையினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை எல்லை கிராமத்தில் அமைந்துள்ள பன்குளம் பிள்ளையார் ஆலயத்துக்கும் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. பன்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் புனரமைப்பு வேலை திட்டத்திற்காக சந்நிதியான் ஆச்சிரமத்தால் 1 லட்சம் ரூபாய் நிதி ஆலய நிர்வாக சபையினரிடம் வழங்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் சிதைந்த சிவன் ஆலயத்தின் சிவலிங்க பீடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. சோழர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு தற்போது சிதைந்து கிடக்கின்ற மடத்தடி சிவன் ஆலயம் ஒன்றில் சிவலிங்கம் நிறுவுவதற்கான பீடம் ஒன்றுக்கு அடிக்கல் நடும் வைபவம் நேற்று நடைபெற்றதுடன் மடத்தடி ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் புதிதாக அம்மன் அன்னதான மண்டபத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நடுவிழாவும் நடைபெற்றது. சிவனருள் பவுண்டேஷன் ஆதரவில் ஆலய தலைவர் கி ஜெயசிறில் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண பொதுச் சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் எம் கோபாலரத்தினம், மட்டக்களப்பு ஆதீன ஸ்தாபக இயக்குனர் மு ஜெயபாலன், சிவனருள் பவுண்டேஷன் தலைவர் பேராசிரியர் அனுசியா சேனாதிராஜா, செயலாளர் கே வாமதேவன், பொருளாளர் ஜனார்த்தனன், ஆலய பரிபாலன சபை ஆலோசகர்களான வி டி சகாதேவராஜா, வாவன குணாளன், வி ஜெயந்தன், மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் கே ஜெயராஜை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். நேற்று அடிக்கல் நாட்டப்பட்ட பீடத்தில் சிவனருள் பவுண்டேஷன் அனுசரணையில் மட்டக்களப்பு ஆதீன ஸ்தாபகரும் இயக்குனருமான எம் ஜெயபாலனின் ஏற்பாட்டில் எதிர்வரும் சிவராத்திரி அன்று சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் விசேட பௌர்ணமி பூஜை இடம்பெற்றது. அட்டப்பழம் அறநெறி மாணவர்களின் விசேட பணியை பேச்சு நற்சிந்தனை போன்ற நிகழ்ச்சிகளும் ஆலய தலைவர் கி ஜெயசிறில் தலைமையில் அடியார்கள் சங்கமம் பௌர்ணமி ஒன்று கூடலும் இடம்பெற்றது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய கேணி தீர்த்த திருவிழா இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தின் கடந்த வருடத்துக்கான பெருந்திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. 17 தினங்கள் நடைபெறும் ஆலய திருவிழாவில் நேற்று சமுத்திர தீர்த்த திருவிழா இடம்பெற்றது. நேற்று மாலை வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சுவாமி உள்வீதி வலம் வந்து சமுத்திர தீர்த்தத்திற்காக கடற்கரைக்கு சென்று சமுத்திர தீர்த்தம் இடம்பெற்றது. இன்றைய தினம் கேணி தீர்த்த திருவிழா நடைபெற்று மாலை கொடியிறக்கத்துடன் வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தின் கடந்த வருடத்துக்கான பெருந்திருவிழா நிறைவு பெற்றது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெற வேண்டிய பெருந்திருவிழா கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திருவிழா நடாத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மாத பௌர்ணமியை சிறப்பிக்கும் மாசி மகம் இன்றைய தினமாகும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளில் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகத்தினை கடலாடும் விழா என்றும் கொண்டாடப்படுகின்றது. பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக்கடலில் மாய்ந்தழுந்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்கச் செய்யும் நன்னாளே மாசிமக கடலாடும் தீர்த்தமாகும். தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வர். அந்த வகையில் இன்று மாசி மகமாகும். இதனை சிறப்பிக்கும் வகையில் மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்பஞ்சத்தி பிள்ளையார் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் பிருந்தாவன கிருஷ்ணர் ஆலயம் ஆகியவற்றில் நேற்று விசேட பூஜையும் சுவாமி உள்வீதி வலம் வந்தும் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை இந்து சமுத்திரத்தில் தீர்த்த உற்சவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.